வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மலேக மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை முழுமையான ஆதரவை வழங்குங்கள், ஆய்வாளர் ஜோதிலிங்கம். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நடுவானில் வெடித்து சிதறியது. கொள்ளைக்கார ராஜபக்சர்களை காப்பாற்றுவதற்காகவே ரணில் ராஜபக்ச புதுவேடம் தரிக்கிறார், சஜித் பிரேமதாஸ். இனி தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மக்கள் மலையக மக்களோடு கைகோர்ப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என அரசியல் ஆய்வாளரும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சட்டத்தரணி சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்துரைக்கையில், மலையக மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து தலைமன்னாரிலிருந்து மாத்தளை வரையான நடைபயணம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் பேரணிக்கு தங்களது ஆதரவை கொடுத்து வருகின்றார்கள். ஆரம்பத்தில் மலையக அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் அக்கறை காட்டாமல் விட்டாலும் கூட தற்போது அக்கறை காட்டி வருகின்ற சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். முன்னெப்போதும் இல்லாதவாறு வடக்கு கிழக்கு மக்கள் இந்த பேரெழுச்சியில் அதிக அக்கறை காட்டி வருகின்றார்கள். நடைபயணத்தில் கடைசி நாளில், அதாவது இம்மாதம் 12ஆம் தேதி இடம்பெறுகின்ற அந்த பாத யாத்திரையில் வடபகுதியில் இருந்து எழுச்சியாக அதிகளவான மக்களை ஈடுபட செய்து அந்த எழுச்சியை ஒரு பலமான எழுச்சியாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றனர். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து பொது அமைப்புகளையும் இங்கே செயற்படுத்துகின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் இந்த நடைபயணத்துக்கு முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு மிகவும் தாழ்வாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இன பிரச்சினைக்கு தீர்வு காண்கின்ற போது மலையக மக்களுடைய பிரச்சினைக்கும் தீர்வு காண்பதற்குரிய அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய தேவை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் அனைவரும் முழுமையான ஆதரவை வழங்குமாறு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். 200 ஆண்டு கால வரலாற்றை கொண்டு இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள் தமது பிரஜா உரிமை, சம்பள அதிகரிப்பு, முறையான கல்வி வசதிகள், நிரந்தர குடியிருப்பு தேவையாகி இவற்றை தொடர்ச்சியாக கோரி வருகின்றமை எங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமானப்படையின் பயிற்சி விமானம் ஒன்று சீனவராய முகாம் பகுதிகளில் விழுந்து நொறுக்கியுள்ளது. குறித்த விபத்தானது இன்றைய தினம் காலை சீனவராய விமான பாதையில் இருந்து விமான சோதனைக்காக புறப்பட்ட விமானம் முற்பகல் வெறும் 2 நிமிடத்தில் சீனவராய பகுதியில் விழுந்து நொறுக்கியது. சீனவராய விமானப்படை கல்லூரியில் அமைந்துள்ள இலக்கம் ஒன்றில் பறக்கும் பயிற்சி பிரிவின் விமானிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட PT-6 ரக விமானமே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளதாக இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது. இந்த விபத்தின் போது விமான சோதனை கடமைகளுக்காக அங்கு பயணித்த 2 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் விமானப்படை ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக விமானப்படை தளபதி AR மார்ஷல் உத்தேனி ராஜபக்ஷ ஏற்கனவே விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளதுடன் புலனாய்வாளர்கள் அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளனர். கொள்ளை, ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் இருந்து ராஜபக்ஷ தரப்பினரை பாதுகாத்து வருகின்றமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவர்களே நன்றி தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசோ தெரிவித்துள்ளார். மகரகமையில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பூரண அனுசரணையுடன் தான் ராஜபக்சர்கள் இன்று வாழ்ந்து வருகின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்த ஆட்சியில் தான் ஊழல் மோசடிகள் அதிகளவில் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. தரமற்ற மருந்துகளால் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்! இதுதான் இவர்களின் சுபீட்சமான நாடா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சஜித் பிரேமதாஸ். அதே நேரம் நாமல் ராஜபக்ஷ அண்மையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது, தங்களால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண வேண்டும் என்று அரசியல் மேடையொன்றில் கூறியிருந்தார். கொள்ளை, ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் இருந்து உங்கள் தரப்பினரை பாதுகாத்து வருகின்றமைக்காக ஜனாதிபதிக்கு நீங்கள் நன்றிகளையும் தெரிவியுங்கள். நாமல் ராஜபக்சவின் திருமண நிகழ்வுக்கான மின்சார கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை. எனினும் தன்னை ஜனாதிபதியாகிய ராஜபக்சர்களின் மின்கட்டணம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜனாதிபதியால் விகாரைகளுக்கு சென்று மின்சாரத்தை துண்டிக்க முடியுமாக இருந்தால் ஏன் மெதமுளனவுக்கு சென்று மின்சாரத்தை துண்டிக்க முடியாது?
ஏனெனில் மெதமுலனவில் ராஜபக்சர்களுக்கு அரசாங்கத்தின் பாதுகாப்பு உள்ளது. அரசாங்கத்தின் அனுசரணையுடன் தான் அவர்கள் அங்கு வாழ்ந்து வருகின்றார்கள் என சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு முதல் காலாண்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளமை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஆளும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவுக்குள் கருத்து முரண்பாடுகள் மேலோங்கியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த தேர்தலில் போட்டியிட வைப்பதால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதுடன் மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளையும் ஈடு செய்ய முடியும் என்று ஆளும் கட்சியின் ஒரு தரப்பு கூறுகின்றது. இதனை நிராகரிக்கும் வகையில் 2024 வரை மாத்திரமே தற்காலிக ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ஒருவர் களம் முறக்கப்படுவார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன மற்றும் கலாநிதி ரஞ்சித் பண்டாரு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலையா அல்லது பாராளுமன்ற தேர்தலையா முதலில் நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளீர்கள் என்று ஜனாதிபதியிடம் ஃபெசில் ராஜபக்ஷ வினவியிருந்த போதிலும் அதற்கும் உறுதியான பதிலை அளித்திருக்கவில்லை. எனினும் ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஃபெசில் ராஜபக்ஷ ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 4 இடம்பெற்று இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டித்து பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இருந்தும் மட்டக்களப்பை நோக்கிய பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்ட சமய தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் கிளிநொச்சி போலீசார் சந்தேக நபர்களாக பெயரிட்டு அழைப்பாணையை நீதிமன்றத்தின் ஊடாக அனுப்பியிருந்தார்கள். இந்நிலையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட சிவகுரு ஆதீனத்தின் முதல்வர் தவத்திருவேலன் சுவாமிகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமுமான எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்டோரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணியால் குறித்த போராட்டமானது அமைதியான வழியில் நீதிக்காக முன்னெடுக்கப்பட்டதாக நீதிமன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கிளிநொச்சி நீதிமன்றில் உள்ள அனைத்து சட்டத்தரணிகள் தாமாக முன்வந்து ஆஜராகி வாதிட்டுள்ளனர். இது தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட சந்தேக நபர்கள் குறிப்பிடுகையில் சந்தேக நபர்களாக குற்றம் சாட்டப்பட்ட எமக்கு அனைத்து சட்டத்தரணிகளும் ஆதரவளித்து சரியான முறையில் உண்மைகளை முன்வைத்தமை முக்கிய அம்சமாகும். கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்திலே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைதி வழி போராட்டத்திலே கலந்து கொண்ட சமய தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் கிளிநொச்சி போலீசார் B253(23) என்ற வழக்கிலே சந்தேக நபர்களாக பெயரிட்டு அவர்களுக்கு அழைப்பாணையை நீதிமன்றத்தினூடாக அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இன்று இந்த குறித்த சந்தேக நபர்கள் சார்பிலே நான் நீதிமன்றத்திலே தோன்றி அவர்களுக்காக வாதிட்டிருந்தேன். இந்த வழக்கிலே குறிப்பிட்ட இந்த சந்தேக நபர்கள் அனைவருமே சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள், அமைதியான வழியிலே தமது போராட்டத்தை நீதிக்கான போராட்டத்தை செய்தவர்கள் என நீதிமன்றத்திலே விண்ணப்பம் செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலே இவர்கள் அனைவரும் தமது சொந்த பிணையிலே 1,00,000 ரூபாய் பெறுமதியான சொந்த பிணையிலே இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த திகதி வருகின்ற வருடம் ஜனவரி 8 வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 4 அதை கருப்பு தினமாக அனுஷ்டித்து எதிர்ப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் ஊடாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 8 மாவட்டங்களிலிருந்தும் மற்ற கிளப்பை நோக்கி செல்லக்கூடிய விதத்திலே பேரணியிலே நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம். முதலாம் நாள் கிளிநொச்சியிலே அந்த பேரணி முடிவடைந்திருந்தது. 2 முல்லைத்தீவிலே முடிவடைந்திருந்தது. 3 வெர்களிலே இவ்வாறு 4 நடைபெற்ற பேரணியிலே பல்வேறு போலீஸ் நிலையங்களை தாண்டி சென்ற பொழுதும் இப்பொழுது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலே எங்களுக்கு சட்டவிரோதமான ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டி இந்த 7 இன்றைய தினம் ஆகஸ்ட் 7 நீதிமன்றத்திலே சமூகம் அளிக்குமாறு கேட்கப்பட்ட அடிப்படையிலே சமயத் தலைவர் அதே போல சமூகத்தினுடைய தலைவர்கள் கட்டாயமாக காண செய்யப்பட்ட அமைப்பினுடைய பிற முக்கியஸ்தர்கள் அதே போல் அரசியல் கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் பிரமுகர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார்கள்.
இதிலே இன்றைய தினம் கிளர்ச்சி நீலவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி நடத்தப்பட்ட பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட மாபெரும் மக்கள் பேரணி மீதான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று நீதிமன்றிலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த விதத்திலே இங்கே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் உட்பட பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாக உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள்தான் குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலே இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அந்த வகையிலே எங்கள் சார்பிலே இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே பிரசன்னமாக இருந்த அத்தனை சட்டத்தரணிகளும் எங்களுக்காக அவர்கள் தாங்களாகவே முன்வந்து உண்மையை சரியான விதத்திலே நீதிமன்றத்துக்கு அவர்கள் சமர்ப்பித்து வழக்காடி இருந்தவை ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல இந்த வழக்கு சொந்த சரீரப்பிணையிலே இன்று நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். சமயத் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூகத் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே சமூகத்தின் மத்தியிலே மக்களுக்காக பணியாற்றுபவர்கள், பொது வாழ்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், பல்வேறுபட்ட வேலைச்சுமைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற வகையிலே நாங்கள் அனைவரும் பொதுநிலையிலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் அதனையும் கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் தாம் தமது சொந்த சரீரப்பிணையில் விடுதலையாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அவைதி வழியில் போராட்டத்தை மேற்கொண்டு சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் மீதே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அரசின் கைகூலிகளான காவல்துறையினர் பொதுமக்கள் மீது எவ்வாறான அராஜகத்தை மேற்கொள்வார்கள் என்பது அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயமாகும்.